இன்றைக்கு காலை கண்விழித்தவுடன் காதில் கேட்ட முதல் செய்தி பாகிஸ்தானில் பாலியல் பலாத்காரம் குறித்து வந்த அறிவிப்புதான். பாலியல் பலாத்கார வழக்குகள் 4 மாதத்தில் முழுமையாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வர வேண்டும். பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிற குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆண்மை நரம்புகள் துண்டிக்கப்பட்டு ஆண்மை நீக்கப்படும் என்கிற செய்தி காதில் விழுந்தது. பக்கத்தில் இருக்கும் நாடு இதை போன்ற புரட்சிகரமான வேலைகளை செய்ய தொடங்கியிருக்கிறது. பக்கத்தில் இருக்கும் ஆந்திர மாநிலத்தில் 21 நாட்களில் பாலியல் பலாத்கார வழக்குகளுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும், அப்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தூக்கு என்று அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் உள்வாங்கி இந்த தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்தில் இதற்கெல்லாம் என்ன தீர்வு, இவற்றை பார்த்தாவது நாம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்கிற துளி கூட கவனம் இல்லாமல் இந்த லாக்டவுன் சமயத்தில் மட்டும் 15,000 பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. தினம் 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 திண்டுக்கல் மாவட்டம் கலைவாணி என்கிற 7ஆம் வகுப்பு மாணவியினுடைய அந்த வழக்கில் 1.5 வருஷம் கேஸ் நடத்திட்டு குற்றவாளிகள் வெளியில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணம் விளையாண்டிருக்கிறது, சாதி விளையாண்டிருக்கிறது, கட்சிகள் விளையாண்டிருக்கிறது. என்ன மாதிரியான நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த செய்திகளுக்கு இதற்கு புதிய சட்டம் இயற்றுவதை பற்றியோ இதற்கான மாற்றுத் தீர்வு பற்றியோ யோசிக்காமல் ரஜினியும் கமலும் இணைகிறார்கள். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இதுதான் தொடர்ந்து எல்லாவற்றிலும் தலைப்பு செய்தி. அருவறுப்பாக இருக்கிறது. நடிகர்கள் கட்சி தொடங்கலாமா, அரசியலுக்கு வரலாமா? தாராளமாக வரலாம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய கொள்கை, யாருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு பயணிக்கப் போகிறீர்கள் இப்ப தெரியும் போதே நமக்கு அவ்வளவு பதட்டமாக இருக்கிறது. மதவாதம், மத வெறி என்பதை எப்படி துடைத்து இந்த மக்களை காப்பாற்றுறதுன்னு பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னும் இன்னும் புதிதாக இவர்களோடு இணையக்கூடிய சினிமா தளங்கள் மிகப்பெரிய அளவில் அருவறுப்பை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இந்த சாபக்கேடுகள் கிடையாது. இன்றைக்கு ஒரு விவசாயி, ஹரியானாவைச் சேர்ந்த ஒரு விவசாயி கடிதம் எழுதிவிட்டு துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை முகப்புத்தகத்தில் பார்த்தோம். இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு உள்ள போய் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள மனது அவ்வளவு வலிக்குது, அவ்வளவு வலிக்குது. இதற்கெல்லாம் தீர்வை தர முடியாத இவர்களோடு இந்த கட்சி தொடங்குகிறவர்கள் இணைகிறார்கள், இந்த அரசோடு இணைகிறார்கள் என்பதே அவ்வளவு பெரிய வேதனையிலும் வேதனையான செய்தி. என்னன்னா, இவர்களை ஒரு பொருட்டாக கருதாமல் தூக்கி எறிய வேண்டிய மக்கள் தூக்கி கொண்டாடுகிற இடத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் வைத்திருச்சல். அடுத்த தலைமுறை பிள்ளைகள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மாணவ கண்மணிகள், தொடர்ந்து இவற்றை கவனித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்கள் கைக்கு அதிகாரம் வரும்போது, ஓட்டுரிமை வரும்போது இந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு புதிய தலைமுறை வர வேண்டும். அது பெண்களாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கனவு. அதை நோக்கி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் போராடி உயிர் துறந்த அத்தனை விவசாயிகளுக்கும் நம்முடைய செம்மாந்த வீர வணக்கத்தை. அவர்கள் கொடுக்கிற அரிசியை வாங்கி உணவாக்கி கொடுக்கிற ஒவ்வொரு வீட்டின் பெண்ணின் சார்பாகவும், சமைக்கிற ஒவ்வொரு தாயின் சார்பாகவும் நாம் அந்த வீர வணக்கத்தை பதிவு செய்கிறோம். புரட்சி வெல்லட்டும். சரியான பாதையை நோக்கி இந்த நாட்டை முன்னெடுத்து செல்லுகிற தலைமைகள் வரட்டும். புரட்சி தீர்ப்புகள் பாலியல் வன்கொடுமை சார்ந்து தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான அத்தனை முன்னெடுப்புகளையும் ஒன்றிணைந்து செய்வோம். பெண்மை வெல்லட்டும், புரட்சி ஓகட்டும்.